தினம் ஒரு நீதிமொழிக்கு உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு வரவேற்கிறேன். நீங்கள் கொடுக்குற அன்பின் ஆதரவுக்கு நன்றி. இப்போ அநேகர் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுறீங்க, பிரதர் நாங்கள் அநேக இடத்துக்கு ஷேர் பண்ணுறோன்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷம். கர்த்தர்களை ஆசீர்வதிப்பாராக. ஏனென்றால் தேவனுடைய வார்த்தை பரவி பரவும் போது தான் அது பலம் கொடுக்கும். ஹல்லேலூயா. ஆகையால் நீங்கள் பரவுவதற்கு நீங்கள் உதவி செய்து கொண்டிருக்கிறீர்கள், ஷேர் பண்ணுறீங்க. அநேக நாடுகள் கூட இந்த வீடியோஸ் போய் கொண்டிருக்கிறது. அவங்கெல்லாம் சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கர்த்தர்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கு கூட நீதிமொழிகள் 11:8 நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். நீதிமான் இக்கட்டி நின்று விடுவிக்கப்படுவான். சில நாட்களாகவே நீதிமானை குறித்தே நாம் தியானித்திருக்கிறோம். நீதிமான் இக்கட்டி நின்று விடுவிக்கப்படுவான். நீதிமான் இயேசுவின் ரத்தத்தால் கழுவப்பட்டவன். நாம் நினைக்கலாம் இயேசுவை ஏற்றுக்கொண்ட உடனே எனக்கு உபத்திரம் இல்லை, பாடல் இல்லை, துன்பம் இல்லை என்று நினைக்கலாம். ஆனால் வேதம் தெளிவாக சொல்கிறது நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாக இருக்கும். ஆனாலும் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று கர்த்தர் அவனை விடுவிப்பார். ஹல்லேலூயா. சங்கீதம் 34:19 வாசித்து பாருங்கள். நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாக இருக்குமா, அவைகள் எல்லாவற்றிலும் நின்று கர்த்தர் அவனை விடுவிப்பாராம். கர்த்தரே உங்க கூட இருப்பாருங்க. ஹல்லேலூயா. துன்பம் வரலாம், உபத்திரம் வரலாம், சோர்ந்து போகாதீங்க. அதன் மத்தியிலே கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். நீங்க அக்னி சுழலில் கடந்தீங்கன்னா கர்த்தர் அக்னிக்குள் உலாவிக் கொண்டிருப்பார். சாத்ராக் மேஷாக்கோடு அக்னியில உலாவின கர்த்தர் இன்றைக்கும் சீவிக்கிறார். அது மாத்திரமல்ல, நீங்கள் ஒருவேளை சிங்கக்கபில் இருந்தீங்கன்னா அவருடைய தூதர்கள் அங்கே சிங்கக்கபிக்குள்ள இருப்பாங்க. கர்த்தர் உங்களோடு இருக்கிறாங்க, பயப்படாதீர்கள். எந்த உபத்திரம் வந்தாலும், எந்த பாடல் வந்தாலும், இக்கட்டில் அவர் நமக்கு உதவிகர செய்ய அவர் நம்மோடு இருக்கிறார். சங்கீதம் 37:39 சொல்லப்பட்டிருக்கிறது, நீதிமானுடைய ரட்சிப்பு கர்த்தரால் வரும், இக்கட்டு காலத்தில் அவரே அவர்கள் அடைக்கலாம். ஹல்லேலூயா. கர்த்தரே நம்முடைய அடைக்கலாம். இக்கட்டை கண்டு சோர்ந்து போகாதீங்க. ஒருவேளை ஐயோ நான் ஆறுக்கு தப்புனா அக்னி வந்துட்டு, அக்னிக்கு தப்புனா இன்னொரு பாடல் வருது என்று புலம்பிக் கொண்டிருக்கலாம். ஒருவன் சொன்னா, நான் சிங்கத்துக்கு தப்பி மரத்துல ஏறினா மரத்துல பாம்பு இருக்கிறது, இதுதாங்க இக்கட்டு. ஒன்றுக்கு மேல் ஒன்று, ஒன்றுக்கு மேல் ஒன்று நெருக்கம் உங்களை வாட்டி வதைக்கிறதா தான் இக்கட்டு. சோர்ந்து போகாதீங்க. நீதிமான் 7 முறை விழுந்தால் எழுந்திருப்பான் என்று வேதம் சொல்கிறது. சங்கீதம் 60:11 சொல்லப்பட்டிருக்கிறது, இக்கட்டில் எங்களுக்கு உதவி செய்யும் மனுஷனுடைய உறுதி உதவி விடுதா என்று சங்கீதக்காரன் சொல்றான். நீங்கள் அநேகர் இக்கட்டில் என்ன செய்யுங்கன்னா மனுஷனை தேடி ஓடுகிறீர்கள். கர்த்தரையே பாருங்கள், கர்த்தரையே நோக்கி பாருங்கள். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அவர்கள் முகங்கள் வெட்கப்பட்டு போனதில்லை. யாரெல்லாம் இயேசுவை நோக்கி பார்க்கிறீர்களோ உங்களுடைய முகம் பிரகாசம் அடையுங்க. உங்களுடைய முகம் அற்புதத்தால் மகிழ்ச்சி அடையும், அதிசயமான காரியங்களை காண்பீர்கள். ஆனால் நீங்கள் மனுஷனை பார்த்தீங்கன்னா வெட்கப்பட்டு போவீங்க. 107:6 நான் வாசிக்கிறேன், தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள், அவருடைய இக்கட்டுக்கு நீங்களாக்கி விடுவித்தார். ஹல்லேலூயா. சங்கீதக்காரன் சொல்றான், 1 Kings 1:30 என் ஆத்மாவை எல்லா இக்கட்டுக்கும் நீங்களாக்கி மீட்ட கர்த்தர் என்று சொல்கிறார். உங்களுடைய வாழ்க்கையில எல்லா இக்கட்டுகளுக்கும் நீங்களாக்கி மீட்கிற ஒருவர் உண்டு என்றால் கர்த்தராக இயேசு கிறிஸ்து. நீங்கள் அவரை நோக்கி பாருங்கள். 4:1 சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் நல்லவர், இக்கட்டு நாளில் அரணான கோட்டை, தம்மை நம்புகிறவர்களை அறிந்திருக்கிறார். எஸ் இயேசு உங்களை அறிந்திருக்கிறாருங்க. அவரே அரணான கோட்டையாக உங்களுக்கு இருப்பார். இக்கட்டை கண்டு சோர்ந்து போகாதீங்க. சங்கீதக்காரனுடைய வாழ்க்கையில் ஒரு இக்கட்டு வந்தது. 1 Samuel 30 வாசித்து பாருங்கள். அவருடைய மனைவி பிள்ளைகள் எல்லாம் அமலேக்கர் சிறைபிடித்து போய்விட்டார்கள். திரும்பி வருகிறார் தாவீதும் மனிதரும், கிட்டத்தட்ட 600 பேர் அழுறதுக்கு பலன் இல்லாமல் அழுறாங்க. 1 Samuel 34 வாசித்து பாருங்க, 6 வாசித்து பாருங்க. ஏற்கனவே ஒரு இக்கட்டு மனைவி பிள்ளைகள் சிறைபிடிக்க போயிட்டாங்க. தாவீது அழுது கொண்டிருக்கிறான், பலன் இல்லை, அவ்வளோ அழுறான், கத்தி கூப்பாடு போட்டு கொண்டிருக்கிறான். கூட இருக்கிறவங்களை கல்லதிகளை எரிஞ்சு கொள்ளலான்னு பார்க்குறாங்க. இதுதாங்க இக்கட்டு, 1 by 1 அடுத்தது. ஆனால் அந்த வேலையில் கூட கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டு கர்த்தரிடம் விசாரித்தான். கர்த்தர் சொன்னா போனான், சகலத்தையும் திருப்பி கொண்டான். ஒரு குறைவின்றி சகலத்தையும் திருப்பிக் கொள்வான். ஒருவேளை நீங்கள் இக்கட்டுள்ள இருந்தாலும் நீங்கள் கர்த்தர் நோக்கி கூப்பிடுறீர்கள் என்றால் சகலத்தை திருப்பிக் கொள்வீர்கள். உங்களுடைய வியாதி படுக்கை மாறும், உங்களுடைய சஞ்சலம் நீங்கும், உங்களுடைய வேதனை மாறும். ஏனென்றால் இக்கட்டில் உங்களோடு இருக்கிற கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். அவர் உங்களுக்கு உதவி செய்வாருங்க. புதிய வாசலை திறப்பார், அதிசயங்களை காண செய்வார், நன்மைகளை காண செய்வார். உங்களுடைய கண்கள் அவரையே நோக்கி பார்க்கட்டும். மெய்யாகவே இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசிரியமாக இருக்கும் என்று சொல்லி நம்புகிறேன். இதை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆசிரியப்பாராங்க. காட் பிளஸ் யூ.